ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் சைக்காலஜியில் ஜீன் பியாஜெட் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது அறிவு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அறிவு எப்போ வளரும் அப்படின்னா, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த இண்டிவிஜுவல் அண்ட் த வேர்ல்டு. ஸோ அந்த இண்டிவிஜுவலுக்கும் அந்த இண்டிவிஜுவலை சுற்றி இருக்கிற வேர்ல்டுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு நமக்கு அறிவு வந்துடாது. அது வந்து நிறைய சீரீஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் ஈவெண்ட்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ அதெல்லாமே என்னன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜஸை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து சென்சி மோட்டார் ஸ்டேஜ் வந்து 0 to 2 years வரைக்கும் இருக்கும். இதில் வந்து டைப் ஆஃப் திங்கிங் வந்து சென்சி மோட்டார் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மோட்டார் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை வந்து மெக்கானிக்கலாக செய்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பொருளை தொட்டு பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து, அதோடய ஷேப்பை பார்த்து, சைஸை பார்த்து, கலரை பார்த்து, இந்த மாதிரி கற்றுக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி நடக்கும். இதை வந்துட்டு ப்ரீ வெர்பல்னு சொல்லுவாங்க, பேசுகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். ரிப்பிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் பிஹேவியர். ஒரு விஷயத்தை தப்பு பண்ணி கற்றுக்கோ, தப்பு பண்ணி கற்றுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன மாதிரி ஒரு விஷயத்தை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிற்கிறது கூட எடுத்துக்கலாமே. ஓகே, ஒரு சமயம் கரெக்டாக நிற்கும், ஒரு சமயம் விழுந்துடும். ஸோ தப்பு பண்ணி கற்றுக்கும். எமர்ஜென்ஸ் ஆஃப் கோல் டைரக்டட் பிஹேவியர். ஏதோ ஒரு பாலை பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாலை எடுக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடியே போகும். இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல பெர்மனெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கற்றுப்போம். இப்போ அம்மா கூட பார்த்திங்கன்னா வந்து முகத்தை மூடிட்டு அப்படி எடுத்தோடனே அந்த குழந்தை சிரிக்கும், ஓ இதுக்கு இங்கே தான் இருக்கியா அப்படின்ன மாதிரி. ஓகே, திரைய போட்டால் அம்மா முகம் இல்லைங்கிற மாதிரியும், திரையை நீக்கிட்டால் அம்மா முகம் வருது. லைக் ஆப்ஜெக்ட் அந்த பெர்மனன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கோ சென்சி மோட்டார் அப்படின்ற ஸ்டேஜில். ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜ் வந்து 2 to 7 years வரைக்கும் இருக்குது. டிரான்ஸ்டக்டிவ் தாட்டும் இன்ட்யூட்டிவ் தாட்டும், அதுக்கு என்ன தோணுதோ அது செய்யும். ஓகேவா? டிரான்ஸ்டக்டிவ் தாட் அப்படின்னா லைக் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயப்பாக மாத்திர அந்த ஒரு அறிவு அதுக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஈகோ சென்ட்ரிசம் அப்படின்னா, தன்னை பற்றி தான் ரொம்ப அதிகமாக யோசிப்போம். தனக்கு என்ன வேணும், மற்றவங்களை பற்றி யோசிக்க தெரியாது. இமிட்டேஷன், ஒருத்தங்களை மாதிரியே பண்ணி காட்டும். ஓகே, கிளாஸில் ஒரு பையன் எப்படி பண்ணா அப்படின்றத பண்ணி காட்டும். டீச்சர் எப்படி சாரி கட்டியிருந்தாங்கங்கிறத பண்ணி காட்டும். பர்செப்சுவல் ரீசனிங். ஸோ அதோட கண்ணோட்டத்தை பேஸ் பண்ணி அது ஒரு ரீசனை கொடுக்கும். இமேஜினரியாக ப்ளே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், பார்பி டாலெல்லாம் வந்து உயிருள்ள பொருளாக நினச்சி அது கூட ப்ளே பண்ணுறது. இதெல்லாமே கான்ட்ராக்ஷன்ஸ், சுருக்கம். லைக் எதுலனாலும் ரொம்ப டீட்டெயிலாக பண்ண தெரியாது, டக்கு டக்குன்னு சுருக்கமாக என்ன பண்ணுமோ அதை பண்ணும். இன்கன்சிஸ்டன்ட் கேஷுவல் ரீசனிங். அதாவது ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு கேஷுவலாக இருக்கும். இன்கன்சிஸ்டன்ட்னா அது தொடர்ச்சியாக இருக்காது. இப்போ உன்னால் ஏன் இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ரீசன். இப்போ பெரியவங்களாக இருக்கும்போது நம்ம ஒரு கரெக்டான ரீசனை சொல்லுவோம் ஃப்ளோவாக, ஆனால் அதுக்கு தோன்றது எல்லாம் சொல்லும், நான் ஏன் இந்த விஷயத்தை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், கான்க்ரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் வந்து 7 to 11 years வரைக்கும் இருக்கும். இண்டக்டிவ் தாட் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு தூண்டுதலான ஒரு விஷயம் இருக்கும். டீசென்ட்ரேஷன், இப்போ வந்துட்டு அது வந்துட்டு நிறைய விஷயத்தில் வந்து அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும். ஒரு விஷயத்தை மட்டும் சென்டராக பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணாது. அது மாதிரி டிம்னிஷ்டு ஈகோ சென்ட்ரிசம், தான் மட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்மியாயிடும். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நல்லா கொடுக்க ஆரம்பிக்கும், அதிகமாக பேச ஆரம்பிக்கும், சில டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ண ஆரம்பிக்கும், கிளாஸிஃபை பண்ண தெரியும், ஃபேண்டசைஸை ஒரு விஷயத்தை வந்து நினச்சி பார்க்க, அதாவது அதுவாகவே ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிறதுக்கு தெரியும். ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து 11 years. டிடெக்டிவ் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது லாஜிக்கல் அப்ளை பண்ணும், வேர்பல் ஹைப்போதீசிஸ், ஐடியலிஸ்டிக் திங்கிங், கொலாபரேஷன் வித் அதர்ஸ், ப்ரொபோஷனாலிட்டி, ஒருவேளை இந்த மாதிரி நடந்துட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிக்க தெரியும். காம்பினேட்டோரியல் ரீசனிங், நிறைய பேரோடு சேர்ந்து ஒரு பகுத்தறிவாக யோசிக்க தெரியும். கேஷுவலான ஒரு ரிலேஷனில் இருக்க தெரியும். ஓகே,